கிட்ட காசு கேட்க போனா அதுக்கு உன் ஊர்க்காரங்க தமிழ்ல போட்டு அடிப்பான். நீ நின்னு நிதானமா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வருவியா? இந்த பாரு, என் தம்பிங்களை அடிச்சோன என்ன ஏது நீ கேளு, இல்ல எங்க அப்பா கேப்பாரு. ஏய் பேசாம ரெடி, முதல்ல கொதிக்கிறத நீ இறக்கு. அதை விட்டு விட்டு தேவையெல்லாம் பேசி காரியத்துக்கு எடுத்துறாத. அரச நாட்டுக்குள்ள கொடுக்குற குடச்சலுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வரையா மாப்பிள்ள, அவன் உண்மை மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில் ஆட்டுச்சந்தையில் வச்சு என் தம்பியை அவர் அடிச்சிருக்கான். கோர்ட்டுக்கு வந்தவனை பார்த்ததுக்கப்புறம் கோவப்படாமல் பேசாமல் இருக்கேன்னா அவனால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. உன் மாமனுக்கு எப்படியாச்சும் அரச நாட்டுக்கு தலைவர் ஆயிடணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது நடக்கணும்னா அந்த பைய தயவு வேணும். என்ன அவன் சொன்னா தான் அரச கேட்கும். காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவன் கழுத்த இருப்பான். அந்த தண்டி மாமன் சொல்லிடாதீரும். ஏய் கோவத்தில் நீ எதுவும் சொல்லிடாதடி, உனக்கு புண்ணியமா போ. இந்தாத்தா வரும்போது உனக்கு பிடிக்குமே பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், இதை நீ மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க. என்னடா சட்டையெல்லாம் ஒரே கருப்பா இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, கறிமுட்டத்திலோட தாள்ன்னு நானும் தம்பியும் பேசிட்டு வந்தோம். சரி சரி கிளம்புங்க, வரேன்த்தா. அப்பா என்னத்தா? அது ஒண்ணும் இல்லப்பா, என் புருஷன் அரச நாட்டுக்கு தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. என்னதா முதலே சொல்லியிருந்தா வெள்ள நாட்டுக்கு தலைவர் ஆக்கியிருப்பேன்ல. சரி விடு, அடுத்த அரச நாட்டுக்கு உன் புருஷன் தான் தலைவர், அதை எவனாலையும் மாற்ற முடியாது. போருமா? துரை எங்க போகுது? வெளியில போறப்ப எங்க போறேன்னு கேட்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? துரை பெரிய கலெக்டர் வேலைக்கு போறாரு, நாங்க கேட்டதுனால விளங்காம போறதுக்கு. கலெக்டர் வேலையா இருந்தா என்ன, களை புடுங்குற வேலையா இருந்தா என்ன, வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அந்த கணேஷ் உன் கூட தான் படிச்சேன். ஆமா, ஏன் இப்ப அவன் கம்ப்யூட்டர் மேல வேலை செய்து எப்படி இருக்கான்னு தெரியுமா? நம்ம மேல திரு சுப்பிரமணி உங்க கூட தான படிச்சாரு. ஆமா, அவனுக்கு என்னப்ப? அவரு கரண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. நீ இன்னும் கள்ளக்காயவே காலைல கிண்டிக்கிட்டு இருக்க.